பேராண்மையோட மேக்கிங் பத்தி பேசிட்டு இருந்தோம், நீங்க சொல்லுங்க சார். பொதுவாக எந்த ஃபிலிம்க்கான ப்ரிப்பரேஷன் வந்து அதிகமாக இருந்தது? மேக்கிங்க்கு வந்து நம்ம சொன்ன மாதிரி இதுக்குலேருந்து ஒரு ட்ரைபல் வில்லேஜ்லேருந்து ஆரம்பிச்சு மாடர்ன் வெப்பன்ஸில் போய் ஸ்பேஸ் ஷிப்போட லான்ச் பேட்லேருந்து மிசைல் அப்படி போகுது. ஸோ மூணு விதமான ப்ரிப்பரேஷன் தேவைப்படுது. முதல்ல ட்ரைபல் வில்லேஜ் பற்றி ஸ்டடி பண்ண தேவைப்படுது. அடுத்தது இந்த வெப்பன்ஸை பற்றின அறிமுகம் நமக்கே இல்லை. நம்ம கசில் வந்து இதாக பார்த்துருப்போம். ஸோ இதை பண்ணும்போது நம்ம நிறைய வெப்பன்ஸை பற்றி ஸ்டடி பண்ணி அது ஆத்தென்டிக்காக இருக்குன்றது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. இதெல்லாம் சார் அதுக்கு ஒரு டீம் ஒர்க் பண்ணுச்சு. அவருடைய அசன்டரி டிபார்ட்மெண்ட்லேயும் சரி எங்களுடைய டிபார்ட்மெண்ட்லையும் சேர்ந்து எல்லோரும் ஒரு டீமாக நிறைய ரெஃபரன்ஸ் எடுத்து அதை ஆத்தென்டிக்காக பேப்பர் பண்ணி ரெடி பண்ணி. ஆமாம், மூணு டைமென்ஷன், முதல்ல ஒரு வில்லேஜ், அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஃபைட் சீன்ஸு அந்த இது காட்டணும். ஸோ உங்களுக்கு வந்து ஒரே படத்தில் வந்து மூணு டைமென்ஷனில் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லலாம் இல்லையா? உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஒரே படத்தில் ஆடிட்டு இருக்க இந்த மாதிரி மூணு ஜெனரும் காட்டுறதுக்கான வாய்ப்பு இதெல்லாமே இது. இதில் அந்த ட்ரைபல் வில்லேஜ் வந்து நம்ம ஃபஸ்ட்டு லொக்கேஷன் தேடி போயிட்டு இருந்தோம். அதில் செட் எங்கே போகிறோம்னு பார்க்கும்போது ஒரு ரிவர் பேஸில் தான் இருக்கணும்னு நம்ம பிளான் பண்ணி போயிட்டு இருந்தோம். ஓகே. அந்த ரிவர் பக்கத்தில் மண் சார்ந்த இடமா கிடைக்கும்னு பார்த்தா அது ராக்கியாக இருந்தது. ஸோ இது ராக்ன்றது ஒரு டிஃப்ரெண்ட்டான டெக்ஸ்டர் கொடுத்தது. ஸோ அதில் செட்டுன்னு போடும்போது செட்டு வந்து டோட்டலாக ஒரு தனியாக தீக்கச்ச மாதிரி இருக்கலாம். அது எப்படி அந்த சர்ஃபேஸோட பிளெண்ட் பண்ணுறதுன்றது தான் மெயின் சேலஞ்சிங்காக இருந்தது. ஸோ அந்த மாதிரியான பேஸில் எங்கெல்லாம் ட்ரைபல் வில்லேஜ் அமைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு தேடணும். தேடினதில் நம்ம ஒரிசா சைட்லேயும் சரி, ஒரு பிலிப்பைன்ஸ்லேயும் இருக்குது, நம்ம கேரளா சைடில் கூட சில ட்ரைபல் வில்லேஜ் அப்படி தான் இருந்திருக்கு. எங்கே எங்கே எடுத்தீங்க? ஜென்ரலாக நெட் தான் யூஸ் பண்ணணும். நிறையா நெட்டில் யூஸ் பண்ணி சில புக்ஸ்லேயும் ஸ்டடி பண்ணி இந்த விஷுவலாக இந்த இதெல்லாம் கலெக்ட் பண்ணாங்க. ஆனால் அது லைஃப் கொடுக்கறதுக்கான டீட்டெயில் வந்து நிறைய ஜெனரோட இன்புட் நிறைய இருந்தது. ஒரு ட்ரைபல் வில்லேஜ்ன்றது இப்படி இருக்கணும், என்னென்ன மாதிரியான கோட்பாடுகள் நிறைய பேர் வந்து ட்ரைபல் வில்லேஜ் எப்படி இருக்கும்னே நம்ம வந்து பார்த்துருக்கிறதுக்கு அவ்வளோ வாய்ப்புகள் கிடையாது. ஒரு ஒரு சாதாரண மனிதர்களுக்கு உள்ளே போய் ட்ரைபல் வில்லேஜ் எப்படி இருக்கும், அங்கே பீப்புள் வந்து எப்படி இருப்பாங்க, அவங்க எப்படி பழகுவாங்க, அந்த ஒரு வாய்ப்பு வந்து எல்லாருக்கும் கிடைக்காது. பட் இதில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இல்லை, நிறைய ட்ரைபிள்ஜோடைய கலெக்ஷன்ஸ் இம்புட்ஸ்லாம் எடுத்து ஒன்றில் செட் பண்ணியிருக்கேன். செட் பண்ணியிருக்கீங்க. அவர் என்ன சொல்ல போனால் அது ஒரிசா வில்லேஜ் உடைய ட்ரைப்ஸ் இருக்கும், அதெல்லாம் நிறைய ரெஃபரன்ஸ்லாம் எடுத்து. ஸோ ஒரு இடத்துக்குள்ள என்ன ஒரு ஃபிலிமாக இருக்கும்போது அது உள்ள ஏன்னா நான் ஆறு ஏன் தேர்ந்தெடுத்தோன்னாக்க நம்ம வந்து வாழ்ந்த இடமே அந்த தாமிரபரணி ஆறு தான் தேர்ந்தெடுத்தேன். நம்ம அங்கே செட்டு போடுற விதம் எல்லாத்துக்கும் விஷுவலுக்கு ஏத்த மாதிரியே அவ்வளவு இன்புட்ஸ் பண்ணிருக்காரு. ஒரு கால லைன்ல இருக்காங்க. இன்டர்நேஷனல் வில்லேஜ் இருக்கு. சொல்லுங்க. வணக்கம் ராஜ் டிவி. ஹலோ. சோ மணிகண்டன் ஃப்ரம் சென்னையில இருந்து பேசுறங்க. எங்க இருந்து பேசுறீங்க? சென்னையில இருந்து. சென்னையில இருந்து. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சார்? நான் வந்து பிபிஓல வர்க் பண்ணிட்டு இருக்கேன். சார் கிட்ட பேசுங்க. சார் என்ன சார் கிட்ட பேசுங்க. டைரக்டர் சார் கிட்ட பேசுங்க. சொல்லுங்க. படம் பார்த்தோம் சார், கோயம்புத்தூர்ல செகண்ட் டே பார்த்தோம். படம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது சார். இந்த மேக்கிங் ஆஃப் ஃபிலிம் அப்புறம் ஜெயம் ரவி வச்சு எடுத்தது வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது சார். அப்புறம் அந்த ஆர்ட் டைரக்டர் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து அந்த சார் உணர்த்தா இருக்கார்ல, அவங்க எடுத்தது வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது சார். நாங்கள் ஜெயம் ரவியோட பேட்டி பார்த்தோம். அப்போ அவர் சொல்லியிருந்தார் வந்து அது அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ஃபீலிங்ஸ்லாம் பண்ணி அது போட்டிருந்தாரு. இட்ஸ் வாஸ் வெரி அமேசிங் சார். அது படத்துல அவரு வந்து எதை வச்சு அப்படி சொன்னான்னு தெரியாது. பட் கேர்ள்ஸ் இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் இருக்கு. நம்ம காலேஜ் எல்லாம் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. பட் தட் இஸ் நாட் நேச்சர். ஓகே, அதை பத்தி சார் வந்து ஃபீல் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. இல்ல இல்ல, இது ஒரு பொது வாழ்க்கை மாதிரி தான் சினிமால. எனது என்னைக்கு அரசியல் பேச சொன்னோம் சினிமா, நீங்க பாத்தீங்கன்னா நான் ஒரு கருத்து சொல்லிடுறேன். அதாவது நான் கருத்து சொல்லிடுறேன், மக்களோட பேசணும்னு நினைக்கிறேன். வெறும் சினிமா மட்டும் எடுக்கும் போது எந்த விமர்சனமே வர்றது இல்லை. அவனை காழ்ப்புணர்ச்சியோட பார்த்துக்கல, அவனோட விமர்சனம் எந்த விமர்சனம்லாம் வரவே இல்லை. எப்போ எந்த சினிமாவில் ஒரு வரி அரசியல் பேசப்படுதோ, அரசியல் பேசணும்னா அந்த அரசியலுக்கு எதிர் அரசியல் இருக்கு, வேற பிரச்சாரம் இருக்கு, எல்லாம் இருக்கு. இயற்கை படம் வந்து அமேசிங் சார். இயற்கை படத்தையே நாங்க வந்து பார்த்தோம், அது வந்து சூப்பரா இருந்தது. இயற்கை படம் இப்ப அந்த மாதிரி ஒரு டைமினேஷன் நீங்க வந்து எடுத்துட்டு வரும் போது அதெல்லாம் ரொம்ப ஈக்குவலா இருந்தது சார். இப்ப செகண்ட் டே நாங்க கோயம்புத்தூர்ல பார்த்தோம். ஆக்சுவலா சென்னை நான் வெக்கேஷன் போகும்போது பார்த்தோம்.
ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து சும்மா நல்லா இருந்தது அப்படி கிளாமரோட. செகண்ட் ஆஃப் வந்து ரொம்ப டஃப், அது வந்து எடுக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு எல்லாருக்கும் தெரியும், மேக்கிங் பார்த்து தான் தெரியும். நம்ம ஈஸியாக வந்து சொல்லிட்டு போயிடலாம், உங்க மாதிரி கிட்ட ஒர்க் பண்றதுக்கு சான்ஸ் எல்லாம் கிடைச்சா நாங்களாம் கண்டிப்பா ஒர்க் பண்ணி உழைப்போம் சார். அந்த மாதிரிலாம் ஜெயராம் சார்க்கே உங்க டீமுக்கு எல்லாருக்கும் என்னோட விஷயம் சார். தேங்க்யூ சோ மச் ஃபார் கிவிங் திஸ் மச் ஆஃப் மூவி டு அஸ் சார். தேங்க்யூ தேங்க்யூ சார், ரொம்ப அழகா பேசினீங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங், பாய் பாய். ரொம்ப அழகாக சொன்னார், அவருக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு, என்ன நடக்குது அப்படின்னு சொன்னார். காலேஜில் என்ன நடக்குது அதுவும் தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். இல்லை அது பேசுறது மட்டும் இல்லை, அது ஒன்று. நான் சொல்ல வரது திருப்பி வந்தேன்னாக்கா, இப்படி ஒரு ஃபிலிம் வந்திருக்கு இல்லையா, இது வரைக்கும் வந்து ஏதோ சீரியஸான சில விஷயங்களை சொன்னாக்கா அந்த படம் ஓடாதுன்ற ஒரு ப்ரீசெட் ஒன்று இருந்தது. பாட்டு இருந்தால் தான் ஓடும், இதுதான் இருந்தால் ஓடணும் ஒரு ஃபார்முலா இருந்தது இல்லையா, அதாவது ஹிந்துலி அந்த மாதிரி ஃபார் ஃப்ரம் ஃபார்முலா இந்த ஃபிலிம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி இருந்தால் ஓடும், அது அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்பிக்கை ஏற்படுத்துறது வந்து என் வேலை. இதை விட சிறந்த படத்தை அடுத்த ஜென்ரேஷன் தான் எடுக்கணும். அடுத்த ஜென்ரேஷன் வந்து ஒருவேளை இந்த நம்பிக்கையோட வந்து, ஏன்னா உள்ள வரத்துக்கு பயமா இருந்தது, ஒரு வரி ஏதாவது அரசியல் பேசினா கூட வேணாம் நினைப்பாங்களோ அப்படின்ற மாதிரிலாம் இருந்தது. சோசியல் கருத்துக்களை பேச வேணாம், போர் அடிக்கும், வெறும் பாட்டு டான்ஸ் இது கிளாமரோடே போயிடலாம் அப்படின்னு ஃபிலிம் செட் இருந்தது இல்லை, அதை கொஞ்சம் உடச்சிருக்கு படம். அடுத்த ஜென்ரேஷன் இன்னும் அதை விட சிறந்த படம் வரணும், அது அடுத்த படம் தான் எடுக்கணும். கரெக்ட், ஓகே.